எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசி உயர்வு மின்வெட்டு ஏற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பாக மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியிலேயே மின்வெட்டு ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். அதன் மூலமாவது மாநிலத்தில் மின்தடை இருப்பதை உணர்ந்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென கோரிக்கை விடுத்த அவர், எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசி உயர்வு மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்தால் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு பேச்சு பேசுவதுதான் திமுக அரசு என தெரிவித்த அவர், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட எதையும் செய்யவில்லை என்றார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் துன்பப்படுவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, மின் கட்டணம், பேருந்து கட்டணம், பால் விலை உயர்வு என எல்லா விலையும் உயரப்போவதாக எச்சரித்தார். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.